சென்னை கோடம்பாக்கம் பஜனை கோவில் தெருவில் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்து தெரு முழுக்க தோரணங்கள் கட்டி சிறுவர்கள் தோள்களில் மேளங்களை கட்டி அடித்து கொண்டே ஊர்வலம் வர ஆண்கள் மற்றும் பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானைகள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என உற்சாக கூச்சலிட்டு மகிழ்ந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் தெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவ்வாறு பொங்கலை கொண்டாடி வருவதாகவும் ஒன்று கூடி கொண்டாடியது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் இந்திய சுற்றுலா அமைச்சகம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து பொதுமக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு சிலம்பம், உரியடி உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பொங்கல் விழாவை கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் புதுமண தம்பதி சிங்கப்பூரில் இருந்து வந்திருந்து தங்களது தலைப்பொங்கலை குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் பொங்கல் வைத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.